ஒரு எதிர்கால பலனை 3 வருடங்களுக்கு மேல் பார்க்காதே. 36 மாதம், 40 மாதத்திற்கு பிறகு பார்க்காதே. அது ஏன் யாரெல்லாம் சொல்லுவீங்களா? ஒரு தசையின் மிக நீண்ட புக்தி காலத்திற்கு பிறகு எதிர்கால பலன் பார்க்கப்படக்கூடாது எந்த ஜோதிடராலும். ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ, இந்த அதிக சுபத்துவம்ன்றதை வேணால் தடுமாறுவீங்க. குரு கூட சேர்ந்திருக்கிறத எடுக்கிறதா, சுக்கிரன் கூட சேர்ந்திருக்கிறத எடுக்கிறதா, அல்லது வேறு விதமான. இப்போ என்னுடைய ஜாதகத்தை பாருங்கள், இதில் அதிக சுபத்துவமான கிரகம் எது? புதன் தான். கண்ணுக்கு நேரம் தெரியாது. ஏன்னா சுக்கிரனோடு சேர்ந்து குருவின் பரிவர்த்தனையிலையும் இருக்கிறார். வாழ்நாள் முழுக்க இப்போ ஜோசியனாக இருக்கிறேன், அதுக்கு முன்னாடி பத்திரிகையாளன். ஆறில் கேது இருக்கிறார். 6ஆம் இடம் மறைமுகஸ்தானம். மறைமுகமான ஞான சாஸ்திரத்தை 6ஆம் வீடு குறிக்குது ஜோதிடம். இங்கே கேது இருக்கிறதுனால தான் அந்த பலன். இது இல்லைன்னா சரி, இங்கே கேது இல்லை, நான் கடங்காரனா ஊரை விட்டு ஓடி போயிருப்பேன். கொஞ்சம் டெப்த்தாக யோசிங்க. நான் சாயாகிரகங்களின் சூட்சுமங்களில் எழுதியிருக்கிறேன். இதை ஒரு வீட்டில் ராகு கேதுக்கள் உட்கார்ந்துருந்தால் அந்த வீட்டின் பலனை கெடுக்கும். சனியும் புதனும் எப்போது கெடுகிறாரோ கோச்சாரத்தில், இந்த காம்பினேஷன் வெட்டி பிரியுதுன்னு சொன்னல, இந்த வெட்டி பிரியறதுல நம்முடைய கால்குலேஷன்ஸை தப்பாக போடுறது. கோச்சாரத்தில் சனி கெட்டு போயிருக்கும்போது புதன் வளர்த்துருப்பார், அப்போ தப்பு நடக்காது, முடிவு இருக்காது. ஒரு இதை கூட ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன், ஒரு மரண ஒரு மனிதனின் மரணத்தன்னைக்கு கோச்சாரத்தில் லக்னாதிபதியும் அட்டமாதிபதியும் கெட்டு போயிருப்பாங்க. நோட் பண்ணி பார்த்துருக்குறீங்களா? கோச்சார ரீதியாக ஒரு மனிதனின் மனதை பாதிக்கக்கூடிய அந்த அஷ்டம சனி, ஏழரை சனி சில நேரங்களில் பிறந்த ஜாதகத்தை செயலற்றதாக்கும். கோச்சார நேரத்தில் 6-8 கடுமையான அஷ்டம சனி, ஏழரை சனி நடக்கும்போது 6-8 அதிபதிகளுடைய புக்திகள் நடந்ததுன்னா அப்படியே சுத்தமாக அவனை கொண்டு கவுத்தி விடும். அவனுக்கு ஒரு மிகப்பெரிய துன்பங்களை கொடுக்கும். அது உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட, இன்னொன்று நான் எழுதியிருக்கிறேன், இதை நீங்களே இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுடைய சொந்த நட்சத்திரத்தில் சனி போன காலகட்டங்களில் ஒரு 2 மாதத்துலேருந்து 4 மாதம் மிகப்பெரிய மன துன்பத்தை அனுபவித்திருப்பீர்கள்.